வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் காண இருப்பது இயல் ஒன்று கவிதை பேழை நன்னூல் பாயிரம். எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 10வது பக்கம், அதாவது இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நூல் வெளியை பார்த்த பிறகுதான் அந்த பகுதிக்கு நம்ம போக முடியும். 11வது பக்கம் நூல் வெளி. நன்னூல் என்று சொல்லக்கூடியது ஒரு இலக்கண நூல். இதனுடைய ஆசிரியர் பவுனந்தி முனிவர் நமக்கு அந்த பகுதியில பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க அவருடைய படத்தை, உருவச்சிலையை கொடுத்திருக்காங்க. அந்த உருவச்சிலையை நீங்க பார்த்து கொள்ளுங்கள். அவர் தான் பவுனந்தி முனிவர். நான் வாசித்து சொல்லுவேன், பென்சில் எடுத்து வைத்து குறித்து கொள்ளுங்கள். நன்னூல் தொல்காப்பியத்தை முதன் முதலாக கொண்ட வழிநூல். இந்த நன்னூல் முதன் முதலாக தொல்காப்பியத்தை, அதாவது வழிநூலாக வைத்து, ஆதாரமாக வைத்து எழுதப்பட்டதுதான் நன்னூல். இது போ ஆ அப்படின்னா பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் பவுனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல். அப்போ இதுல ஒரு கேள்வி வினா கேட்கலாம், நன்னூல் என்று சொல்லக்கூடியது இது என்ன நூல் அப்படின்னு கேட்டா ஒரு இலக்கண நூல் அப்படின்னு நம்ம இது கொடுக்கணும். இது எந்த நூலை வழிநூலாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்டது. எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டு. அப்ப இதெல்லாம் அதுல வரக்கூடிய வினாக்கள். இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என இரண்டு அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமக்கு இந்த போர்டுல, பிளாக் போர்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்னூல் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். நன்னூல் இரண்டு அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, பிளாக் போர்டில் எழுதி போட்டிருக்கோம். இங்க பாருங்க, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். எழுத்ததிகாரம் 5 இயல்களையும் அதிகாரங்களையும், சொல்லதிகாரம் 5 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அது எதெல்லாம் அப்படின்னா, எழுத்ததிகாரம் 1 எழுத்தியல், 2 பதவியியல், 3 உயிரீற்று புணரியல், 4 மெய்யீற்று புணரியல், 5 உருபு புணரியல். இதெல்லாம் நம்ம பாராம படிக்கணும். கேள்வி கேட்டா நமக்கு சும்மா இருக்க க்வெஸ்சனுக்கு சொல்றதுக்கு எழுதுறதுக்கு தெளிவா நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்லதிகாரம் 5 இயல் அதிகாரங்கள். 1 பேரியல், 2 வினையியல், 3 பொதுவியல், 4 இடையியல், 5 உயிரியல். இதை நீங்க எளிதாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, நம்ம சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு உள்ளதுல நம்ம படிச்சிருப்போம், பெயர் வினை இடை உயி அப்படின்னு. அப்ப அதுல ஒரு இயலை சேர்த்துக்கிடணும். இடையில வந்து பொது அப்படின்னு உள்ளது நம்ம புதுசா ஒண்ணு படிக்கிறோம். அப்படி நம்ம இத எளிதாக படித்துக் கொள்ளலாம். இனி அடுத்த பகுதி உங்க புத்தகத்துல 11வது பக்கத்தை பார்த்து கொள்ளுங்கள். இதை எழுதுனது யார் அப்படின்னா, சீய கங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவுனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. அப்ப இதுலயே ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த நூல் எப்படி, யார் கேட்டுக்கொண்டதால் இந்த நூல் இயற்றப்பட்டது? சீய கங்கன் என்று சொல்லக்கூடிய சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவுனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார். இதுவும் ஒரு மதிப்பெண் வினா, குறித்துக் கொள்ளுங்கள். இனி அவருடைய பிறப்பு. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான, அப்ப இவர் எங்க பிறந்தார்? ஈரோடு மாவட்டம். எந்த ஊர்ல? மேட்டுப்புதூர். அண்டர்லைன் பண்ணுங்க, 8ஆம் தீர்த்தங்கரான. அதுல நீங்க அண்டர்லைன் பண்ணி அதனோட மீனிங் பொருள் எழுதணும், மேல எழுதிக்கிடுங்க, பென்சில் வச்சுக்கிடுங்க. ஞானிகள் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது இன்னொரு பொருள், முழுமை பெற்றவர்கள். தீர்த்தங்கர் அப்படின்னா ஞானிகள் அல்லது முழுமை பெற்றவர்கள் என்ற அர்த்தம். 8ஆம் தீர்த்தங்கரான சந்திர பிரபாவின் கோவில் உள்ளது. அங்கதான் இந்த பவுனந்தியாரினுடைய உருவ சிற்பம் இன்றைக்கும் அங்க வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது இவ்வளவு நமக்கு நூல் வெளி. அப்போ இது நன்னூல் என்று சொல்லக்கூடியது ஒரு இலக்கண நூல். இது இதனுடைய வழிநூல் எதுன்னு கேட்பாங்க, தொல்காப்பியம், அதுவும் ஒரு இலக்கண நூல். நன்னூல் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். அப்ப எழுத்ததிகாரம் எது எதுன்னு கேட்கலாம், 5 பகுதிகள். சொல்லதிகாரம் 5 பகுதிகள், அது நம்ம எது எதுன்னு படித்துக் கொள்ளணும். அடுத்தது யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நூல் பவுனந்தியார் இயற்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது.
அதாவது என்னது சிய கங்கன் அந்த பெயர் படித்துக் கொள்ளணும். எந்த ஊர்ல பிறந்தார்? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர்ல. அதாவது எட்டாம் தீர்த்தங்கரான சந்திர பிரபாவினுடைய கோயில் அங்க இருக்குது. இங்க அங்கதான் பவணந்தியாரனுடைய உருவ சிற்பமும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. அவருடைய உருவ சிற்பம் நம்முடைய பாட புத்தகத்திலேயே படமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இனி நம்ம எந்த பகுதிக்கு போக வேண்டும் என்றால், நுழையும் முன் அந்த பகுதிக்கு நம்ம போக வேண்டும். உங்களுடைய புத்தகத்தினுடைய 9 பக்கத்தை புரட்டி கொள்ளுங்கள். இனி அந்த புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். நன்னூல் பாயிரம். நன்னூல் பாயிரம் அப்படின்னு நமக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாயிரம்னா என்னது? அதனுடைய பொருள் நமக்கு தெரியணும். எழுதி போட்டிருக்கு நூல் என்று அர்த்தம், நூல் அல்லது புத்தகம் என்று அர்த்தம். அப்போ எல்லாரும் நீங்க அதை நீங்க பார்த்து கொள்ளணும், எழுதி கொள்ளுங்கள். பாயிரம் என்றால் என்னது? நூல். இனி நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் வாசிக்கிறேன், வாசித்து சொல்றேன். நூலை புரிந்து கொள்ளவும், அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. பாயிரம் எதற்கு உதவுகிறது? 2 மார்க் க்வெஸ்சன். 2 மார்க் வினாவில இது கேட்பாங்க, குறித்து கொள்ளுங்கள். பாயிரம் எதற்கு உதவுகிறது? அந்த புத்தகம் நூல், பாயிரம்னா நூல் அல்லது புத்தகம்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த நூலில் எப்படி இருக்குது, அதுல என்ன இருக்குது அதை புரிந்து கொள்ளவும், அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவும், அந்த நூலை அதை பார்க்கும் போது, அந்த புத்தகத்துல பார்க்கும் போது அதை விருப்பத்துடன் கற்கவும் தான் இந்த பாயிரம் உதவுகிறது. தமிழின் முதல் இலக்கண நூல் என்னதுன்னு கேட்பாங்க, தொல்காப்பியம். அண்டர்லைன் பண்ணுங்க, தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். இத்தகைய அமைப்பினை நம்ம இதுல காணலாம். அதாவது தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலையும் நன்னூல்ல என்னென்ன அமைப்புகள் இருக்கோ இதே போல எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், இந்த அமைப்பை நம்ம எங்க பார்க்கலாம்? நன்னூல்லையும் பார்க்கலாம், தொல்காப்பியத்திலையும் பார்க்கலாம். ஏன்னா தொல்காப்பியம் தான் வழிநூல், அதை வைத்துதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூல் பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அப்போ இது தொல்காப்பியத்தை மட்டும் அவங்க பார்த்து எழுதல, அதனுடைய உரைகளையும் அதை படித்து பார்த்திருக்காங்க. படித்து அதை பின்பற்றி எழுதப்பட்ட நூல் தான் இந்த நன்னூல். அப்ப இந்த நன்னூல்ல என்னெல்லாம் இருக்குது? பொது பாயிரம் இருக்குது, சிறப்பு பாயிரம் இருக்குது. அதை குறித்துங்க கொடுத்திருக்காங்க. இந்த பாடப்பகுதியில நமக்கு 7 நூற்பா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தகம் 9 நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓரமா உங்களுக்கு இந்த ஓரமா இந்த ஓரத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது நூற்பா, எந்தெந்த நூற்பா எண் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நூல் எண் 1, நூற்பா எண் 2, நூற்பா எண் 3, நூற்பா எண் 47, நூற்பா எண் 48, நூற்பா எண் 54, நூற்பா எண் 55 அப்படின்னு. இது எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா நூற்பா அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. இனி அதாவது இந்த பகுதியில நமக்கு என்ன இனி சொல்லப்படுகிறது? இந்த நன்னூல் பாயிரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்? பாயிரம்னா என்னது? நூல். நூல் எதற்காக? ஒரு நூலை புரிந்து கொள்ளணும், அதனுடைய சிறப்பு என்ன இருக்குது, அதை விருப்பத்துடன் கற்க உதவுவதான் இந்த பாயிரம். அப்போ இது முதல் பகுதியில என்னெல்லாம் நமக்கு வருது, என்னெல்லாம் நம்ம இனி திருப்பி பார்க்க போறோம் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்தோம்னா, நூற்பா எண் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாயிரத்தினுடைய பெயர். 7 பெயர்கள் இருக்குது, 7 வேறு பெயர்கள். அந்த 7 பெயர்களை பார்க்கிறோம். அதுலதான் அத முதல் பகுதியில நமக்கு கொடுத்திருக்காங்க. நூற்பா எண் 2 என்ன கொடுத்திருக்காங்க? பாயிரத்தின் வகைகள். எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? முதலே பார்த்தோம், நுழையும் இல்ல பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். இதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது அடுத்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்? நூற்பா எண் 3 பொது பாயிரத்தினுடைய இயல்புகளை பார்க்க போறோம். அடுத்தது நூற்பா எண் அடுத்த பகுதியில சிறப்பு பாயிரத்தின் என்னது
இலக்கணம் என்னது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்த பகுதியில நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பாயிரத்தினுடைய முக்கியத்துவம் என்னது, அடுத்தது அணிந்துரையின் முக்கியத்துவம். இப்படியாக நமக்கு இதுல என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு உள்ள பகுதிகளை நம்ம இங்க தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம இங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம். அப்போ நூற்பாயன் ஒன்று என்ன இருக்குது அதுல பார்ப்போம். முகவுரை பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். முதலே சொன்னேன் பாயிரத்தினுடைய ஏழு பெயர்களை இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முகவுரை பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. அப்ப பாயிரத்தினுடைய ஏழு பெயர்கள் என்னென்ன என்ன 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 என்று கேட்பார்கள். அப்ப நீங்க அப்படியே சொல்லணும். இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முகவுரை பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, பாயிரம். இந்த ஏழும் பாயிரத்தினுடைய பெயர்கள். அப்போ இதுல நமக்கு பாயிரம் அப்படின்னு சொல்லி பக்கம் பத்துல ஒரு க்வெஸ்சன் நமக்கு இருக்குது. அது நமக்கு கேள்வி கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க படிக்க வேண்டியது. பக்கம் பத்து, பாயிரம் அறிமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னன்னு சொல்றேன் பாத்துக்கிடுங்க. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பு, அந்த நூல் வழங்கும் கருத்து வளம், தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரம். அப்போ பாயிரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வினா இந்த இந்த ஆன்சர் நம்ம எழுதலாம். நூலை உருவாக்கும், அந்த நூலை யாரு உருவாக்குறாங்க, அந்த ஆசிரியனுடைய சிறப்பு, அந்த நூலில என்ன கருத்தை நமக்கு சொல்லி இருக்காங்க, எல்லாத்தையும் தொகுத்து முகப்புரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முகப்புரை அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது முன் பகுதி, நம்ம புத்தகத்தினுடைய முன் பகுதி. எங்க நம்முடைய புத்தகத்திலேயே நம்ம பார்க்கலாம். பக்கம் புரட்டி கொள்ளுங்கள், உங்களுடைய புத்தகத்துல இந்த முகப்புரை எங்க வந்திருக்குது அப்படின்னு உள்ளது. பக்கம் மூன்று, ரோமன் லெட்டர்ல கொடுத்திருக்காங்க மூன்று, அதாவது முகவுரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு புத்தகத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதுல என்ன இருக்கும், முகவுரை இருக்கும். முகவுரையில நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம், அந்த புத்தகத்துக்கு உள்ள, இதுதான் நம்ம பாயிரம்னு சொல்றோம், அந்த புத்தகத்துக்கு உள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, எதை பத்தி எல்லாம் சொல்லப்படுகிறது, இதை யார் எழுதியிருக்காங்க, எல்லா விளக்கங்களும் இந்த முகவரையில கொடுத்திருப்போம். அப்ப இந்த முகவரையில பார்த்த உடனே அந்த நூலை படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படின்னு உள்ளது அந்த நூல் முகவரையில இருந்து நமக்கு பார்த்த உடனே தெரிந்து கொள்ளுவோம். எந்த ஒரு புத்தகத்தையும் ஒரு நூலையும் நம்ம எடுத்துக்கொண்டா இந்த முகவரையில இது எல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கும். இதை பார்த்தாதான் நமக்கு விளக்கமா படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படின்னு இந்த பாயிரம் முகவுரை நமக்கு என்ன செய்யும், நம்மளை தீர்மானித்துக் கொள்ளும். அப்போ முகவுரை நமக்கு இந்த புத்தகத்துல இங்கேயும் நமக்கு இருக்குது. அடுத்தபடியாக இந்த வினா நீங்க கட்டாயம் படிக்கணும். பாயிரம் அறிமுகம்னு கொடுத்திருக்காங்க இல்ல, அப்போ பாயிரம்னா என்னது அப்படின்னு உள்ள விளக்கம் அதுல இருக்குது. அதை நீங்க கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டும். இனி நம்ம முக பாயிரத்தினுடைய ஏழு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம். திரும்ப ஒரு முறை சொல்லுவோம். முகவுரை பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. இந்த ஏழு பாயிரத்தினுடைய பெயர்கள். பாயிரத்தின் வகை, பாயிரம் ரெண்டு வகைப்படும், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். போல பார்த்துடுங்க. பாயிரத்தின் வகை எத்தனைன்னு கேட்டா பாயிரம் ரெண்டு வகைப்படும், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். நம்ம முதல்ல பார்த்தது பாயிரத்தின் ஏழு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம். முகவுரை பதிகம், மணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. அந்த ஏழும் பாயிரத்தினுடைய பெயர்கள். இனி நம்ம பார்க்கக்கூடியது பாயிரத்தினுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். இனி நம்ம அடுத்தது நூற்பாயில பார்க்கக்கூடியது பாயிரத்தினுடைய இயல்பு. பாயிரத்தினுடைய இயல்பு எத்தனை இங்க எழுதி போட்டிருக்கோம் போர்டுல, பாயிரத்தினுடைய இயல்புகள் எத்தனை, ஐந்து. அதாவது இங்க வாசிக்கிறேன், நூலே, நுவலோர், நுவலும், திறனே, கொள்வோன், கோடல், கூற்றாம், ஐந்தும், எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம். அப்ப பொதுப்பாயிரம்னா என்னது, நூலே, நூலின் இயல்பு ஒன்று.
அடுத்தது என்ன சொல்றாங்க நுவல்வோர் அப்படின்னா அது யாரு ஆசிரியர் அடுத்தது நுவலும் திறனே அது யாரு கற்பிக்கும் முறை அடுத்தது கொள்வோன் யாரு மாணவர் இயல்பு அடுத்தது கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம் ஐந்தாவது கற்கும் முறை அப்போ பாயிரத்தினுடைய பொது பாயிரத்தினுடைய இயல்புகள் ஐந்து இதுவும் இந்த நன்னூல் பகுதி எல்லாமே மொத்தமா அந்த புத்தகம் அந்த பகுதி மொத்தம் என்ன செய்யணும் கரைச்சி தண்ணி பட்ட பாடம் நீங்க புடிச்சீங்கன்னா தான் என்ன செய்ய முடியும் அடிக்கடி நிறைய வினாக்கள் இதுல வரும் நீங்க தெளிவா எழுதலாம் நல்லா படிக்கணும் ஒன் ஒரு லைன் விடாம படிக்கணும் பாருங்க பொது பாயிரத்தினுடைய இயல்பு ஐந்து எதெல்லாம் நூலின் இயல்பு ஆசிரியர் இயல்பு கற்பிக்கும் முறை மாணவர் இயல்பு கற்கும் முறை இந்த ஐந்தும் பொது பாயிரத்தினுடைய இயல்புகள் அப்போ நம்ம இது மேல இருந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் பாயிரத்தினுடைய ஏழு பெயர்கள் அடுத்தது பார்த்தோம் பாயிரத்தினுடைய வகை பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் இப்ப அடுத்தது பார்த்தோம் பொது பாயிரத்தினுடைய ஐந்து இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இனி நம்ம பார்க்கக்கூடியது சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிர இலக்கணம் நூற்பா எண் 47 இருக்குது அது மனப்பாட பகுதி அடுத்த ரெண்டு பகுதியில உள்ளதும் மனப்பாடம் கவ நம்ம பார்த்துக்கிறது பக்கம் 9 இருக்குது ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனொடு ஆய் என் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம் ரொம்ப முக்கியமானது மனப்பாட பகுதியும் கூட திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனொடு ஆய் என் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே இது என்னதுன்னு நம்ம பார்த்தோம் சிறப்பு பாயிரத்தின் இயல்பு உங்க புத்தகத்துல 9வது 10வது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன என்ன அப்படின்னு உள்ளத உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அப்ப நம்ம அந்த பகுதியில நம்ம பார்ப்போம் அதாவது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம் இங்க ஒரு 8 நமக்கு எழுதி போட்டிருக்காங்க அதை நம்ம இதுல பார்ப்போம் அதாவது என்னது நூலாசிரியர் பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் யாப்பு அதுல நமக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க அது தொகையில உள்ளதா வகையில உள்ளதா விரியில உள்ளதா அப்படின்னு சொல்லி இது எந்த வகையான யாப்புல இது இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது நூலில் குறிப்பிடப்படும் கருத்து என்னது அந்த நூலில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அந்த நூலை கேட்போர் யாரு மாணவர்கள் அந்த நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் அந்த யார் அந்த நூலை புத்தகத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்குது இது எல்லாம் இந்த எட்டையும் சேர்த்து தெரிவிப்பதுதான் என்னதுன்னா சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்போ திருப்பி உங்க புத்தகத்துல நீங்க பார்த்து கொள்ளுங்கள் நூலாசிரியர் பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் அடுத்தது யாப்பு எந்த தொகையிலேயா வகையிலேயா விரியிலேயா இந்த யாப்புல எந்த பகுதியில இது அடக்கப்பட்டிருக்கிறது எதை வைத்து இது ஏற்றப்பட்டிருக்கிறது நூலில் குறிப்பிடப்படக்கூடிய செய்தி என்னது இதை கேட்கிறவங்க மாணவரா ஆசிரியரா யாரு நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன்கள் அந்த நூலை புத்தகத்தை வாசிக்கிறவங்க அவங்களுக்கு அதுல என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு அதுல வந்து குறிப்பிடப்படுகிறது அப்ப திருப்பி நம்ம முதல்ல வந்து பார்த்தோம்னா அந்த சிறப்பு பாயிரத்துல இலக்கணம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நூல் ஆசிரியர் அந்த புத்தகத்தை எழுதுன ஆசிரியர் யாரு அது எந்த நூலை பின்பற்றி எழுதப்பட்டது நன்னூல் சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தின் இலக்கணத்தை பின்பற்றி எழுதப்பட்டது அப்படின்னு அப்ப அத மாதிரி இது எந்த நூலை பின்பற்றி எழுதப்பட்டது நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு அப்படின்னு அதனுடைய எல்லை இது தமிழ்நாட்டுக்கு உட்பட்டதா இல்ல கேரளா பகுதிக்கு உட்பட்டதா எந்த மாதிரி நிலத்துக்கு உரியது அப்படின்னு உள்ள பகுதிகள் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறோம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்தது நூலின் பெயர் அப்படின்னா அந்த நூலுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னது அது வந்து ஒரு இந்த ஒரு இனத்திற்கு உரியதா ஒரு மதத்திற்கு உரியதா இப்படின்னு எல்லாம் அதுல என்ன செஞ்சிருவாங்க அந்த நிலப்பரப்புல இதெல்லாம் அடங்கிடும்
அடுத்தது இது என்ன யாப்புல எழுதப்பட்டது அப்போ யாப்பு நிறைய நம்ம பகுதிகள் இருக்குது அப்ப அத மேல கொடுத்திருக்காங்க தொகையில ஏற்றப்பட்டதா வகையில உள்ள அடக்கலாமா விரி அந்த பகுதியில விரித்து எழுதியுள்ள பகுதியில நம்ம அடக்கலாமா இப்படி யாப்பு என்ன வடிவத்துல அதுல நமக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது அடுத்தது நூலில் குறிப்பிடப்படும் கருத்து என்னது அந்த நூலில என்ன கருத்தை சொல்றாங்க அப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரம் எடுத்துக்கொண்டால் அதுல மூன்று அறக்கருத்துகள் சொல்லப்படுகிறது அது என்னது நீங்க பத்தாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்குற்றாவதும் பிரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்லுவதும் என்னது அந்த சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்படும் கருத்துக்கள் அடுத்தது திருக்குறள்ல நம்ம எடுத்துக்கொண்டால் இல்லறத்தை பற்றி சொல்லுது துறவரத்தை சொல்லுது பொருளாசையை பற்றி சொல்லுது இல்லறம் எப்படி நடத்த வேண்டும் என்ற பகுதிகளை சொல்லுது இதெல்லாம் ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய கருத்து என்னது அடுத்தது நூலை கேட்கிறவங்க யாரு மாணவர்கள் நூலை கேட்டுட்டே இருக்காங்க அப்போ அந்த மாணவர்களுக்கு மனதுல எதையெல்லாம் அவங்க உள்வாங்கி கொள்ளுறாங்க அடுத்த பகுதியில அந்த நூலை அவங்க கேட்கறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் இப்படி என்ன சொல்லிருக்காங்க இப்படி எட்டு செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம் ஆகும் இந்த பாடல் நூற்பா வகையை சார்ந்தது நம்ம சிறப்பு பாயிரம் எட்டு பார்த்தோம் இனி அதுக்கு கூட ஒரு மூன்றும் சேர்த்து பதினொன்று அப்படின்னு சிறப்பு பாயிரம் சொல்றாங்க பக்கம் பத்துல இருக்குது அடுத்த பகுதி நமக்கு பக்கம் ஒன்பதுல பார்க்கணும் அடுத்த நூற்பாயில காலம் களனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே அப்ப சிறப்பு பாயிரம் எட்டு பிளஸ் மூணு பதினொன்று அவ்வளவும் நம்ம எழுதணும் அப்போ அது என்ன சொல்றாங்க நூல் இயற்றப்பட்ட காலம் கிபி பதினொன்னாம் நூற்றாண்டா ஏழாம் நூற்றாண்டா அந்த மாதிரி அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் அது எங்க அரங்கேற்ற எந்த அவைக்களத்துல யார் முன்னிலையில அந்த நூல் அரங்கேற்றப்பட்டது அடுத்தது அது இயற்றப்பட்டதற்கான காரணம் இந்த மூன்றையும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய எட்டையும் சேர்த்து சொல்லக்கூடியவங்களும் சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது அப்ப நம்ம இதுல பார்க்க போனா சீரா புராணமும் கம்ப ராமாயணமும் பணம் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் அப்போ மேல சொல்லப்பட்ட இந்த நம்ம நேரமா பார்த்தோம் சிறப்பு பாயிரம் எட்டு பிளஸ் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மூன்றும் சேர்த்து சிறப்பு பாயிரம் பதினொன்றையும் நமக்கு நான் அதுல கேள்வி கேட்ட எழுத வேண்டும் இனி நமக்கு அடுத்த பகுதி பாடல பாருங்க பாயிரத்தினுடைய முக்கியத்துவம் என்னது ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் சில நேரத்துல இப்ப லைன் கொடுத்து கேட்பாங்க அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே இது வந்து பாயிரத்தின் முக்கியத்துவம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நூல் அது எப்படிப்பட்டதா இருக்கணும் ஆயிரம் முகத்தை பெற்றது போல பல்வேறு செய்திகள் பல்வேறு துறை செய்திகள் அதாவது ஆயிரம் முகம் போல என்னென்னவோ செய்திகள் உள்ள நமக்கு அந்த புத்தகத்துல விரிவா கூறினாலும் பாயிரம் இல்லையே அந்த ஒரு நூலுக்கு பாயிரம் இல்லைன்னா அந்த நூல் ஒருபோதும் சிறப்பாக மதிக்கப்பட மாட்டாது பக்கம் பதினொன்று பதினொன்று பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நூற்பாய்க்கு போனோம் அதாவது அதுல என்ன சொல்றாங்க அணிந்துரையின் முக்கியத்துவம் என்னது பக்கம் ஒன்பது மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடிமுன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை என்னோர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது அப்ப என்ன சொல்றாங்க பக்கம் பதினொன்றுல நமக்கு என்ன சொல்றாங்க ஒரு பெரிய மாளிகை இருக்குது அப்படின்னா அந்த மாளிகை மொத்தமும் அழகான ஓவியங்கள் கொடுத்திருப்பாங்க பெரிய நகரம் சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிடலாம் சென்னை மாநகரம் இருக்குதுன்னா அதுல பெரிய கோபுரங்கள் அதுக்கு என்ன நம்ம சொல்லுவாங்கன்னா எல்ஐசி அதுதான் முன்னாடி பெரிய பெரிய கோபுரமா பெரிய பெரிய அந்த சென்னைக்கு அழகு குடிக்கிறதாக காணப்பட்டது அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்கள் பெண்ணுக்கு போட போட என்ன செய்யுமா நகை எவ்வளவு போடுறாங்களோ அவ்வளவுக்கு அழகு தரும் எழில்னா அழகை தரும் அது போல எப்படிப்பட்ட வகையான நூல் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னால நம்ம முகவுரைய அல்லது அணிந்துரைய நம்ம புலவர்கள் பெருமையுடன் என்ன செஞ்சாங்க சேர்த்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நமக்கு இனி இந்த பாயிரத்துல கொஞ்சம் மீனிங்ஸ் நம்ம பார்க்கணும் பக்கம் ஒன் பத்துல பால் அப்படின்னா வகை
அதுவும் கேள்வி கேட்பாங்க, பொறுத்துக்கு இல்லைன்னா வருது. இயல்புனா பண்பு, மாடம் மாளிகை, அமை மூங்கில், இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது. நம்ம இனிப்ப ஆயிரத்தினுடைய 7 பெயர்கள் பார்த்தோம், அதுல நம்ம கொஞ்சம் விளக்கத்தை பார்க்கல, அதை நம்ம பார்த்துருவோம். முகவுரை என்ன என்னது நம்ம பார்த்தோம் புத்தகத்துக்கு முன்னால. முதல்ல ஒரு நூலுக்கு புத்தகத்துக்கு முன்னால கொடுக்கப்படுவதா முகவரை, நூலுக்கு முன் சொல்லப்படுவது. பதிகம்னா என்னது? அப்போ அதுல என்ன கொடுத்திருக்காங்க? 5 பொதுவும் 11 சிறப்புமாக பல வகை பொருள்களையும் தொகுத்து கூறுவது. 5 பொதுனா 5 பொதுப்பாயிரம். அடுத்தது என்னது? அந்த பொதுப்பாயிரம் 5னுடைய இயல்புகள், சிறப்பு பாயிரம், இதெல்லாம் நம்ம அங்க சேர்த்து சொல்வதுதான் பதிகம். பதிகம்னா என்னது? பதிப்புரை. அதுக்கு அடுத்தது அணிந்துரை, புனைந்துரை. இது ரெண்டும் ஒண்ணுதான். அது எதை சொல்லுது? நூலினுடைய பெருமைகளை கூறப்படுகிறது. நூல் முகம் நூலுக்கு முகம் போல காணப்படுவது. புறவுரை, அந்த புறவுரை அப்படின்னா சொல்லில் நூலில சொல்லப்படாதத புறத்தே, வெளியே, புறம்னா வெளியே, புறத்திலே சொல்லுவது. தந்துரைனா அந்த நூலில சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நமக்கு அங்க கொடுத்து சொல்லுவது. இதெல்லாம் என்னது? இந்த பாயிரத்தினுடைய வேறு பெயர்களுடைய விளக்கங்கள். அப்ப இனி நம்ம இந்த பகுதியில இனி என்ன இருக்குது அப்படின்னா, இலக்கண குறிப்பு பார்க்கணும். அதுல பகுபந்தொருப்பு இலக்கணம் கொடுத்திருக்காங்க, புணர்ச்சி கொடுத்திருக்காங்க, பொது சிறப்பு கொடுத்திருக்காங்க. இலக்கண குறிப்பு நீங்க சின்ன வகுப்புல படிச்சதுதான், இது போர்டுல எழுதி போட்டிருக்கு பாருங்க. மாநகர் உரிச்சொல் தொடர். ஏன் மா என்ற சொல் அதுல வந்திருக்குது? தொழிற்பெயர் அல், அல் வருது, அப்ப இது தொழிற்பெயர். வினையாளனை பெயர் ஓர், அருள் வரும் ஓர் அப்படின்னு இங்க வந்திருக்குது, அதனால இது வினையாளனை பெயர். முற்றுமை, ஏன் முற்றுமை? ஐந்தும், ஐந்தும் அப்படின்னு அதுல முற்று பெற்றிருக்கு, அதனால இது முற்றுமை. பகுபத உறுப்பு இலக்கணம் இதை பிரிக்கணும், 10 வகுப்புல படிச்சதுதான். வைத்தார் எப்படி பிரிக்கணும்? முதல்ல வந்து வரக்கூடிய பகுதி கட்டளை சொல்லல வரணும், வைத்து. அடுத்தது என்னது? இந்த இத்து அப்படியே புள்ளிப்பட்ட எழுத்து அப்படியே எழுதணும். இந்த தாவை பிரிக்கணும், என்னெல்லாம் இருக்கு? இத்து குட்டல் ஆ. அடுத்தது இந்த இரு இருக்குது, அது அப்படியே எழுதணும். அப்ப இனி அதனுடைய டெஃபினிஷன், வைத்துன்னா பகுதி. இது நம்ம சின்ன வகுப்புல படிச்சிருக்கோம், 10 வகுப்புல 9 படிச்சிருக்கோம். இத்து அடுத்தது வரக்கூடியது சந்தி. இந்த இத்து இத் இட் இர் இன் இறந்த கால இடைநிலை. ஆறு என்னது? பலர்பால் இணைமுற்று விகுதி. இனி புணர்ச்சி விதி கொடுத்திருக்காங்க. புணர்ச்சி விதி எப்படி? இதெல்லாம் மதிப்பெண் வாங்கக்கூடியது, நல்லா படிக்கணும். அணிந்துரை, அத வார்த்தைய பிரிக்கிறதுக்கே ஒரு மதிப்பெண் உண்டு, அணிந்து கூட்டல் உரை. இது எப்படி இந்த விதி வந்திருக்குது அப்படின்னா, அதாவது இது நிலைமொழி, இதனுடைய இந்த சொல்ல நம்ம பிரிச்சு பார்க்கணும். என்ன இருக்குது? இத்து கூட்டல் ஊ வருது, இத்து கூட்டல் ஊ தான் அணிந்து. அப்போ இதுல என்ன சொல்றாங்க? இங்க ஒரு ஊ வருது, அப்போ இங்க இருக்க இந்த ரெண்டு பக்கத்திலயும் ஊ வராது. அப்போ இங்க ஊ வந்திருக்கனால இதுல உள்ள ஊ இந்த மெய்ய விட்டு ஓடும், அதுதான் உயிர் வரின். என்னது இது? வந்து நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியில உயிர் வந்தால் இதுல இருக்கக்கூடிய ஊ என்ற எழுத்து இந்த மெய்யை விட்டு ஓடும், ஓடியாச்சு. அப்ப என்ன இருக்குது? உயிர். அப்ப இந்த விதி எழுதணும், உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி அங்க இருக்கிறதை எழுதணும். அணிந்த் கூட்டல் இத் கூட்டல் உரை. அப்ப இனி அடுத்தது ஒரு விதி இதுல வருது. இந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு விதி, என்னது? உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இது என்ன செய்யப்படுகிறது? அணிந்துரை என்று ஆயிட்டு. அடுத்து ஒரு வேடு கொடுத்திருக்காங்க, பொது சிறப்பு. அதை பிரிக்கணும், பிரிக்கிறதுக்கு ஒரு மதிப்பெண், பொது கூட்டல் சிறப்பு பொது சிறப்பு. இதுல ஒரு இச்சி மிகுது, அதுக்கு என்ன விதி? ரொம்ப எளிதான விதி, 10 வகுப்புல படிச்சிருப்பீங்க. இயல்பினும் விதியினும் நீண்ட உயிர்மன் காசா தாப்பா மிகும் அப்படின்னு உள்ள விதிப்படி இது என்ன ஆகுது? பொது சிறப்பு என்று ஆயிட்டு. இனி நம்ம பாடல இசை வடிவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், அப்ப அதை நீங்க அப்படியே படித்துக் கொள்ள வேண்டும். அதாவது 147 48 ஒரு முறை வாசிக்கிறேன். ஆக்கியோன் புத்தகத்தை பார்த்து விடுங்க, பக்கம் 9. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் கலனே காரணம் என்று இம் மூவகை ஏற்றி மொழி நெரும் உளரே. பாடல ராகமா பாடரை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை
நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் களனே காரணம் என்றேயும் மூவகையேற்றி மொழினரும் உளரே காலம் களனே காரணம் என்றேயும் மூவகையேற்றி மொழினரும் உளரே. திருப்பி ஒரு முறை பாடுறேன். ஆக்கியன் பெயரே வழியே இல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்பான் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் களனே காரணம் என்றேயும் மூவகையேற்றி மொழினரும் உளரே காலம் களனே காரணம் என்றேயும் மூவகையேற்றி மொழினரும் உளரே. மாணவர்களே, நாம் இந்த நன்னூல் பாடப்பகுதியில எல்லா பகுதியிலையும் நம்ம பார்த்திருக்கிறது பாயிரத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம படித்திருக்கிறோம். அப்போ நீங்க வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கல, வீட்டில் சும்மா இருப்போம், இந்த காணொலியை மாத்திரம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நீங்க இல்லாம மனப்பாட பகுதி இசை வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பகுதி ஏற்கனவே நான் சொன்னேன், மிக மிக முக்கியமான பகுதி. எப்பவும் இதுல வீணா இல்லாம ஒரு நாளும் கிடையாது, வந்துட்டே இருக்கும். எல்லா தடவையும் வினாக்கள் அதில் வந்துட்டு இருக்கும். ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண், நான்கு மதிப்பெண், ஆறு மதிப்பெண், ரொம்ப முக்கியமான இந்த பகுதி. அப்படியே அந்த பகுதி மொத்தமும் நீங்கள் ரொம்ப தெளிவாக படிக்கணும். அதனால ஹோம்ஒர்க் தான் இது உங்களுக்கு கொடுக்குறேன். வீட்டில் இருந்து மனப்பாடம் படித்து எழுதுங்கள். அந்த பாட புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த காணொலியை மாணவர்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி அனைவரும் கற்றுக்கொள்ளும்படியாக உங்களிடம் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.